எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் காந்தி கிச்சன் சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, வாழை இலை சிக்கன் புரோட்டா செய்ய போகிறேங்க. நீங்கள் புரோட்டாலாம் சாப்பிட்டுப்பீங்க, இருந்தாலும் புது விதமாக செய்ய போகிறேன். புரோட்டானாவே எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும். வாங்க, வாழை இலை சிக்கன் புரோட்டா எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். வாழை இலை சிக்கன் புரோட்டாவுக்கு எல்லா ஜாமானும் எடுத்து வச்சுருக்கேங்க. என்னென்ன ஜாமானு வாங்க பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சி நல்லா வச்சுருக்கேன். மல்லித்தழை, கருவேப்பிலை தழை, நாலு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, பச்சை மிளகாய் மூணு எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன், கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு ஒரு துண்டு, இஞ்சி ஒரு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். தேவைக்கு ஏற்றது மாதிரி உப்பு. அரை கிலோ சிக்கனுக்கு பத்து புரோட்டா வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வச்சு தாங்க இன்றைக்கி நான் வாழை இலை புரோட்டா செய்ய போகிறேன். சிக்கனை வந்து மசாலாம் போட்டு நம்ம ஊற வச்சுக்குவோம் அரை மணி நேரம். அதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு ரெடி பண்ணிக்கலாங்க. பொடி பொடியாக நறுக்கின சிக்கனை மசாலா நல்லா கலந்து அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேங்க. சிக்கன் மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லா மசாலும் சேர்த்து நம்ம வந்து சிக்கனை வந்து நல்லா பிரட்டிட்டு நல்லா கிளறிட்டு நல்லா ஊற வச்சுக்க போகிறோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. தண்ணிலாம் வேணாங்க, சிக்கனில் இருக்க தண்ணியே போதும். அப்படியே பிரட்டி வைங்க, எங்கேயும் கலர்ற மாதிரி பிரட்டி வச்சுக்கலாம். எல்லா ஜாமான் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். என்ன சூடேறி போச்சுங்க, கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். பட்டை கிராம்பு எதுவும் சேர்க்கதே இல்லைங்க. நம்ம புரோட்டா வச்சு சாப்பிட்றதால நம்ம வந்து கருவேப்பிலை, இந்த வந்து வெங்காயம், தக்காளி இதை வந்து வதக்கிட்டா போதுங்க. மிளகா சேர்த்து வதக்கிக்கலாங்க. பொடி பொடியாக நடுச்சுன்னா பெரிய வெங்காயம், வெங்காயம் நல்லா கண்ணாடி கலருக்கு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி கலருக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க, நல்லா வாசனையும் வருது. இப்போ வந்து சிக்கன் சேர்த்து வதக்கிக்க போகிறோம். நம்ம மசாலா சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊறி போச்சு. சேர்த்து இது வதக்கிக்க போகிறோம். வெங்காயம், தக்காளியோட நல்லா எங்கேயும் கலர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம், தக்காளியோட அஞ்சு நிமிஷம் வந்து சிக்கனை வதக்கிட்டாங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நம்ம வந்து கிரேவி செய்ய போகிறோம். தண்ணி வந்து ஒரு டம்ளருக்கு சேர்த்துங்க. நல்லா கலரிட்டு மூடி வச்சு ஒரு கொதி வர வரலையும் மூடி வச்சுடுங்க. அடிக்கடி எடுத்து பார்த்து கிண்டி விடணும், அடி பிடிச்சி போவோம். சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்குது பாருங்க. மிளகு மூட வேணாங்க, அடிக்கடி கிண்டி விடணும். இப்போ வந்து உப்பு, மிளகா தூள், நம்ம காரம் உப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் 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 சேர்த்துக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம சேர்த்த மசாலா உப்பு எல்லாம் கச்சிதமாக இருக்கு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இறக்கி வச்சுக்க போகிறேன். சிக்கன் புரோட்டா செய்ய இந்த நாரை வச்சு தாங்க கட்ட போகிறோம். அதனால தாங்க நாரு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே இருங்க, வாழை இலை புரோட்டா சிக்கன் செய்ய இலையை வந்து அடுப்பில் வந்து அப்படியே வாட்டிக்கிறேன். அதான் நம்ம வந்து நல்லா மடிக்கிறது நல்லா இருக்கும். சும்மா லேசாக காட்டிங்க. புரோட்டா
பரோட்டாவும் ரெடியா இருக்குங்க, சிக்கனும் சூடா ரெடியா இருக்கு, பரோட்டா சால்னாவும் ரெடியா இருக்குங்க. இப்ப வாழைல பரோட்டா சிக்கன் செய்ய போறோம். அந்த நாரை வந்து கிழிச்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மேல வந்து நம்ம இலைய வச்சுக்கலாம். சால்னால அப்படி மேலால அப்படி ஊத்திக்கங்க. பரோட்டாவை அப்படி மேல அப்படி வச்சுங்க. அடுத்து சிக்கன் கிரேவி செஞ்சிருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம வந்து பரோட்டா மேல வச்சுக்கலாம். அப்படி கொஞ்சமா வச்சுக்கங்க. அதுக்கு மேல வந்து சால்னா கொஞ்சம் ஊத்திக்கங்க. அப்படி இலைய வந்து இப்படி மடிச்சிக்கங்க. அவ்வளவுதாங்க, வாழைல சிக்கன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. பரோட்டாவும் இந்த மாதிரி கட்டி வச்சுக்குவோம். தோசைகள் நல்லா சூடேறி போச்சு, எண்ணெய் ஊத்திக்க போறேன். சிக்கன் சேர்த்து பரோட்டா கட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சுக்கலாங்க. அஞ்சு நிமிஷம் வந்து அடுப்பை மெதுவா எறிவிட்டு வேக வைப்போம். இந்த பரம் வெந்தது போதுங்க, இப்போ வந்து மாற்றி வச்சுக்கலாம். மாத்தி வச்சாச்சுங்க. இது ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மெதுவாக அடுத்த விட்டு வேக வைக்கலாம். பெரட்டு பெரட்டிட்டு பத்து நிமிஷம் வேக வச்சாச்சுங்க. இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம், இந்த பக்கம் அஞ்சு நிமிஷம். இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரியே எல்லா பொட்டணத்தையும் வேக வச்சுருவோம். பத்து பரோட்டாவுக்கு அஞ்சு பொட்டணம் செஞ்சுருக்கேங்க. இப்போ அஞ்சு பொட்டணமும் நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். நாலு கட்டு பொரிச்சாச்சுங்க, இப்போ அடுத்து வந்து கடைசி கட்டு பொரிக்க போகிறேன். வாழையில் சிக்கன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து திருச்சி பார்த்து சாப்பிட போறேங்க. பாருங்க, நல்லா சூடாக நல்லா வெந்து போச்சு. நம்ம வந்து ரெண்டும் கறியோடு சேர்த்து தாங்க நம்ம புட்டு சாப்பிட போகிறோம். நல்லா வாழையில் வேக வச்சது நல்லா வெந்து போச்சுங்க. சேர்த்து சாப்பிட்டுருப்பீங்க. சிக்கன் கிரேவி செஞ்சு இப்போ இந்த மாதிரி வாழையில் வேக வச்சு பரோட்டாவும் சிக்கனையும் சாப்பிட்டு பாருங்க. சூப்பராகவும் சுவையாகவும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் குழந்தைகளும் உங்கள் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி வாழலை சிக்கன் பரோட்டா செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சாப்பிடுங்க. என் குடும்பத்தோடு இப்போ நான் சாப்பிட போகிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.